நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 68 பற்றி ஒரு சூப்பரான நியூஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆக்டர் ஜெய் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாராம். அண்டு வழக்கமாக வெங்கட் பிரபு அவர்களோட படம்னாலே பிரேம்ஜி, அரவிந்த் ஆகாஷ், நிதின் சத்யா இந்த மாதிரி அவரோட கேங்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஃபுல் லென்த் ரோலா இல்லைனாலும் சின்ன ஒரு கேமியோ மாதிரியாச்சும் பண்ணுவாங்க. பட் தளபதி 68 ஒரு முக்கியமான ரோலே பண்ண போறாராம் ஜெய். அண்டு இன்னும் போக போக தான் இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்ன்ற நியூஸ் கிடைக்கும். பட் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஜெய் அவர்கள் பேசும்போது, தளபதியை நான் இப்போ பார்த்தா கூட உங்கள் படத்தில் ஒரு ரோல் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன். அவரும் நீ தான் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கல, அப்புறம் எதுக்கு உனக்கு ரோல் அப்படின்னு மாதிரிலாம் கிண்டலா கேட்பாராம். பட் எனக்கு திரும்ப அவர் கூட சேர்ந்து நடிக்கணுங்கிறது ஆசை. பிகாஸ் எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தது பகவதி படத்துல அவர் தான். நிறைய போட்டோஸ் கட்டும் போது இந்த பையன் கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு என்ன சூஸ் பண்ணது அவர் தான். சோ அவர் கூட திரும்ப சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்ப வெங்கட் பிரபு படங்கிறதால கண்டிப்பா இதுல அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் விக்ராந்துக்கு அப்புறம் தளபதியோட ரெசம்பிளன்ஸ் நிறைய இருக்கிறது ஜெய்க்கு தான். சில படங்கள்ல ஜெய் அவர்கள் டான்ஸ் ஆடும் போது தளபதியோட ரெசம்பிளன்ஸ் அழகா தெரியும். வெங்கட் பிரபு அவர்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டா தளபதி 68 ஸ்கிரிப்டை மெருகேத்திட்டு இருக்காராம். ஏன்னா இன்னும் 10 வருஷத்துக்கான அவரோட கெரியருக்கான படம் இது. நச்சுன்னு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தாருன்னா திரும்ப தளபதி கூட அடிக்கடி இணைவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சம்பளம் எல்லாம் பல கோடி எகிரும். சோ அதனால வெங்கட் பிரபு அவர்களோட மேக்சிமம் ஹார்ட் ஒர்க் தளபதி 68 படத்து மேல இருக்கும். ஜெய் மாதிரியே மிர்ச்சி சேவாவையும் தூக்கி போட்டா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 68 வேற யாரெல்லாம் நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ஆசையை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் 4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you.